ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக பேங்க்கில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ பேங்க் ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க், அதாவது சியூபின்னு சொல்லுவாங்க, சிட்டி யூனியன் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நடக்க போகிறதா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பேங்க்கில் எந்த மாதிரியான போஸ்ட்டுக்கெலாம் இப்போ ரெக்ரூட் பண்ணுறாங்க, அந்த போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, இதுக்கு எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டு. சிட்டி யூனியன் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கும்பகோணம்ல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ். இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா 117 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 700+ பிரான்சஸ் இந்தியா ஃபுல்லாகவே இருக்கு. ஸோ இந்த பேங்க்ல ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பேங்க் ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எந்த மாதிரியான போஸ்ட் எல்லாம் இங்க ரெக்ரூட் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் போஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அல்லது கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். இதோட மினிமம் ஏஜ் ரெக்குயர்மெண்ட் பாத்தீங்கன்னா 22 இயர்ஸ்ல இருந்து 28 இயர்ஸ்க்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்ததா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 1 இயர் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க், ஓல்டு பிரைவேட் செக்டர் பேங்க், நியூ ஜென்ரேஷன் பேங்க், இந்த பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட், டெக்னாலஜி, காசா, சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஏரியாலலாம் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மினிமம் 1 இயர்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. வில்லிங் டு ஒர்க் அட் எனி பிளேஸ் இன் இந்தியா, இந்தியாக்குள்ளே எங்கே வேணால் உங்களுக்கு லொக்கேஷன் போடலாம். ஸோ எங்கே போட்டாலும் அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்ததா சேலரியும் உங்களோட டெசிக்னேஷனும் பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்டோட ரெக்கார்டை ட்ராக் பண்ணுறது மூலமாகவும் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் மூலமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்த போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுல கிளியர் பண்ணவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது போஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆர் பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜர் கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கும் போஸ்ட் கிராஜுவேட் அல்லது கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம JAIIB அல்லது CAIIB சர்டிபிகேஷன் இருக்கணும்னு சொல்றாங்க. JAIIB-னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. அடுத்ததா CAIIB-னு சொல்றாங்க, அது என்னன்னு பாத்தீங்கன்னா சர்டிஃபைட் அசோசியேட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கர்ஸ்னு சொல்லுவாங்க. சோ இதுவும் கிளியர் பண்ணி சர்டிபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் என்ன இருக்கணும் பாத்தீங்கன்னா 24 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. அடுத்ததா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னா மினிமம் 3 இயர்ஸ் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க. கீழே கொடுத்திருந்த மாதிரியே பப்ளிக் செக்டர் பேங்க், ஓல்டு பிரைவேட் செக்டர் பேங்க், இதுலலாம் கிரெடிட், டெக்னாலஜி, காசா இந்த மாதிரி பேங்க் ஆபரேஷன்ஸ் இதுலலாம் பாத்தீங்கன்னா 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேக்குறாங்க. அதே மாதிரி வில்லிங் டு ஒர்க் அட் எனி பிளேஸ் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இதுக்கும் சாலரியும் டிசைக்னேஷனும் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் படி இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்த போஸ்ட்டுக்கு பார்க்கலாம். அடுத்த போஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரான்ச் மேனேஜர் அல்லது டெபியூட்டி மேனேஜர்ஸ்னு கொடுத்திருக்காங்க. ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் போஸ்ட் கிராஜுவேட் அல்லது கிராஜுவேஷன், அதே மாதிரி இந்த ரெண்டு சர்டிபிகேஷன் JAIIB அல்லது CAIIB சர்டிபிகேஷன் இருந்தா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்த போஸ்ட்டுக்கும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்ல இருந்து 40 இயர்ஸ்க்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து இதுக்கும் 3 இயர்ஸ் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இங்கே கீழே கொடுத்துருக்க ஏரியாஸ்லாம் 3 இயர்ஸ் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வில்லிங் டு ஒர்க் எனி பிளேஸ் இன் இந்தியா, சேலரியும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா சீஃப் மேனேஜர் அல்லது ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர் போஸ்ட் கெடுக்கிறாங்க. இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். இதுக்கும் இந்த ரெண்டு சர்டிபிகேஷன் தான் ப்ரிஃபரன்ஸ். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றவங்க பாத்தீங்கன்னா ஃபீல்டு ஆப்ரேஷன் அப்புறம் பிரான்ச் ஆப்ரேஷன் ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்கணும். அடுத்ததா இந்த போஸ்ட்டுக்கான மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 35, மேக்ஸிமம் 50 இயர்ஸ்க்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கும் 3 இயர்ஸ் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்கேல் 2 அப்புறம் ஸ்கேல் 3 கேடர் இன் பப்ளிக் செக்டர் பேங்க், ஓல்டு பிரைவேட் செக்டர் பேங்க் அல்லது சீனியர் மேனேஜர் இன் நியூ ஜென்ரேஷன் பேங்க், இந்த ஜென்ரல் பேங்கிங் கிரெடிட் இந்த மாதிரி கொடுத்துருக்கிற ஏரியாலலாம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மினிமம் 15 வருஷம் ஓவரால் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட் மேனேஜருக்கு ஓவராலாக 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸ்கேல் 4க்கு பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் எந்த லொக்கேஷனில் வேணால் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். சேலரியும் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் படி இருக்கும். அடுத்ததா
இந்த ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜருக்கு பாத்தீங்கன்னா இப்ப கிளஸ்டர் ஆஃப் பிரான்ச்சஸ்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள இத்தனை பிரான்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரான்ச் எல்லாமே அவங்க ஹேண்டில் பண்ற தகுதி அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து லாஸ்டா இருக்க போஸ்ட் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர்ஸ்னு சொல்லிருக்காங்க, ஸ்கேல் 5. இதுக்கு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் போஸ்ட் கிராஜுவேட் அல்லது கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். இந்த ரெண்டு சர்டிபிகேஷன் இருந்தா ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. மினிமம் இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் 40 இயர்ஸ், மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 50 இயர்ஸ் குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓவராலா 20 இயர்ஸ் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வில்லிங் டு ஒர்க் அட் கும்பகோணம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கும்பகோணம்ல தான் வேகன்சி இருக்கு. கும்பகோணம்க்கு ஷிஃப்ட் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கவங்க மட்டும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த போஸ்ட்டுக்கான சேலரியும் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான், இப்ப பார்த்த போஸ்ட்டுக்கெல்லாம் தான் இந்த பேங்க்ல வேகன்சி இருக்கு. நீங்க ஆல்ரெடி பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா, இங்க கொடுத்திருக்க எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்றதுன்னு கீழே பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேல ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்ட் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா இதுல அப்ளை பண்ணி உங்களோட அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட அவங்க வந்திருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி குறிப்பிட்ட சில பேரை மட்டும் தான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் கூப்பிடுவாங்கன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, 15 April 2022 சொல்லியிருக்காங்க. ஸோ 15 April இந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க, ஆஃப்லைன் மோட் கிடையாது. ஸோ இந்த வெப்சைட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இங்கே அப்ளை நவ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 7 ஸ்டெப்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷனை எடுத்துப்பாங்க. இதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், ரெஃபரன்ஸ், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் சிட்டி யூனியன் பேங்க் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. யாரெல்லாம் ஒரு நல்ல பேங்க்கில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பேங்க் ஜாப்க்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேற ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு டெய்லி பை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.